ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் சம்மந்தமாக எப்போ வேணாலும் நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால் பண்ணலாம். உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் நமக்கு அப்ளை பண்ண சொல்லி ஆரம்பித்து 28ஆம் தேதி வரைக்கும் எத்தனை அப்ளிகேஷன் வந்து நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதாவது எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப் டு டேட் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அதாவது 20ஆம் தேதி நமக்கு என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணி சொல்லி என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி இன்றைக்கி ஆகுது. அதாவது நேற்றை விட நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோங்க எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,01,916 பேர். 1,01,916 பேர் 28ஆம் தேதி வரைக்கும். இன்னமும் நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் இருக்குது. அப்போ எவ்வளோ எந்த அளவுக்கு அப்ளிகேஷன் போகும்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடித்தவங்க 59,372 பேர். இது ஏன் இவ்வளோ வேறு ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பசங்க கரெக்ஷன் வந்தோன்னே என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தா பயத்தில் 2 ஃபார்ம் 3 ஃபார்ம்லாம் என்ன பண்ண ஃபில் பண்ண பசங்களாம் இருக்காங்க. தயவுசெய்து அப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்பரை சொல்லி டிஎஃப்சி சென்டரில் போய் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டெலீட் பண்ண சொல்லிடலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவங்க எத்தனை பேர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 31,319 பேர் இது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 பசங்களுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்கன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. இன்னமும் நம்ம சிபிஎஸ்சி ரிசல்ட் வேறு இன்னும் வரல. அப்போ சிபிஎஸ்சி பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வருவாங்க. எப்படி இருந்தாலும் 19ஆம் தேதிக்கு ஒரு ரிசல்ட் வந்துடும். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி ரெகுலராக உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.